Hi guys, welcome to Aruna's Paradise. இன்னைக்கு ரெசிபி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு சிம்பிளாவும் டேஸ்டியாவும் ஃபிஷ் பிரியாணி வீட்லயே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம், அதுக்கான மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், பாதி லெமனோட ஜூஸ், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மசாலாவெலாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, அதையும் சேர்த்து தேவைப்பட்ட தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இப்போ அதில் மீன் துண்டுகள் எல்லாம் போட்டு நல்லா கோட் பண்ணிடுங்க. இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் அதில் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை எடுத்துடலாம். இப்போ வெங்காயத்தை இன்னொரு பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் இருக்க எண்ணெயில் ஒரு ஒரு மீனை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் வந்து ரொம்ப குக் ஆக தேவையில்லை, ரெண்டு பக்கமும் கிறிஸ்பி ஆனால் போதும். அதனால ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு குக் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா பிரியாணி தம் போடும்போது அகைன் ஃபிஷ் குக் ஆகும். மீன் உடஞ்சிராம மட்டும் கொஞ்சம் கவனமாக திருப்பி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ மீனை வந்து எடுத்துடலாம். அடுத்து பிரியாணிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது மூணையும் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு நெய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மூக்கு, பிரியாணி இலை, கல்பாசி எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் கிரேவிக்கு தேவையான பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாகி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய ரோஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்ச தக்காளி, புதினா, கொத்தமல்லி பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிட்டு ரோஸ்மெல் போகிற வரைக்கும் மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கனால மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு இந்த ஹோல் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வாஷ் பண்ண பாஸ்மதி ரைஸ், அடுத்து உப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அரிசி வந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிருவோம், அதில் பாதி உப்பு போயிடும்.
அரிசியில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இப்போ இங்கே ஃப்ரையான மசாலா ட்ரையாக இருக்கனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவியில் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ கிரேவியும் ஏற்கனவே குக் ஆனது தான், ஃபிஷ்ஷும் நல்லா ஃப்ரை ஆனது தான். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த கிரேவியில் ஃபிஷ்ஷை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ண விட்டுறலாம். நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா ஃபிஷ்ஷும் கிரேவியும் கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஃபிஷ் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கிரேவி இருக்கும். அதில் 50% குக்கான ரைஸை டைரெக்டாக பாத்திரத்துலேருந்து எடுத்து இந்த குக்கரில் இருக்க கிரேவி மேலே சேர்த்துக்கலாம். கிரேவி மேலே ஈவனாக ரைஸை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷும் கிரேவியும் எடுத்து வச்சோம்ல, அதை ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷோட மிச்சம் இருக்கிற கிரேவியை அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிடலாம். அடுத்து இதில் ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி தம் பிரியாணி பண்ணும்போதெல்லாம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அது தனியாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எவ்வளோ ஃப்ரைட் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இதில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலை, அதையும் தூவி விட்டுக்கோங்க. அடுத்து அரிசி வடித்த கஞ்சி இருக்கும்ல, அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சமாக சைட்ஸ்லையும் மேலேயும் தெளித்து விட்டுருங்க. அடுத்து மீன் பொரித்த எண்ணெய் இருந்தால் அதையும் மேலே ஊற்றிடலாம், இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மேலே ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு ஒரு வெயிட் வச்சுருங்க. கீழே ஒரு தோசை தவா வச்சுருங்க. 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம், 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கமகமனு ஃபிஷ் பிரியாணி ரெடி. இது ரெகுலர் பிரியாணி மாதிரி டக்குன்னு மிக்ஸ் பண்ணிட முடியாது. ஃபிஷ் இருக்கிறதுனால கவனமாக அந்த ஃபிஷ்ஷோடு சேர்த்து ரைஸும் கிரேவியையும் எடுக்கணும். அப்படி எடுத்து சர்வ் பண்ணுங்க. இந்த ஃபிஷ் பிரியாணி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா சைட் டிஷ்ஷோ இல்லை ஃப்ரைடு ஃபிஷ்ஷோ தேவையில்லை. இதில் இருக்க ஃபிஷ்ஷை வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.